ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். எல்லாரையும் ஆட் பண்ணியாச்சு. நீங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க மேம். ஓகே ஓகே. தேங்க் யூ சோ தேங்க் மச் யூ. மேம். ஆ ஹலோ, குட் மார்னிங் டு எவ்ரிவன். மை நேம் இஸ் மல்லிகா. ஐ எம் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஐடி கோயம்புத்தூர். நான் வந்து ஐசிடிஎம்ல ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா, கேபிள்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் யூஸிங் இன் பிசி. நம்ம இந்த ஐசிடிஎஸ்எம்ல பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்ட் நெட்ஒர்க் ஓரியன்டாக தான் இருக்கும். அதில் நம்ம பிசியில் பயன்படுத்தக்கூடிய கேபிள்ஸ் என்ன, அதில் எப்படி நம்ம வந்து பெரிஃபரல் டிவைசஸில் வந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது என்ன வகை இருக்குது, அதனுடைய அப்ளிகேஷன் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கேபிள்? கேபிள்னா என்ன? கேபிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, நத்திங் பட் கேபிள் இஸ் ஒன் ஆர் மோர் வயர்ஸ் கவர்ட் இன் பிளாஸ்டிக். ஒரு கண்டக்டர்ல ஒரு கோர்ல அது அந்த கோரை வந்து பிளாஸ்டிக்கால் கவர் பண்றோம், அதுதான் கேபிள். இந்த கேபிள் வந்து இன்னொரு பேர் கூட நம்ம சொல்லலாம், என்ன அப்படின்னா கார்டுன்னு சொல்லுவோம். இப்ப ஏசி கார்டு அல்லது பவர் கார்டு அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அந்த கார்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்ப ஃபுல்லா சொல்லணும்னா, கேபிள் இஸ் ஒன் ஆர் மோர் வயர்ஸ் கவர்ட் இன் பிளாஸ்டிக். இது என்ன வேலை செய்யுது, நம்ம இதை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னாக்கா, இது ரெண்டு வேலை செய்யும், ரெண்டு டைப் ஆஃப் ஒயர்ஸ் ரெண்டு வேலை செய்யும். ஒன்று பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும், அல்லது டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும். டேட்டாவை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணும், பிட்வீன் த டிவைசஸ், ரெண்டு டிவைசஸ் நடுவில் டேட்டாவை எடுத்துட்டு போகிற வேலையை இந்த கேபிள் வந்து மீடியாவாக இருந்து ஒர்க் பண்ணும். இதுதான் கேபிள்ஸ். இந்த கேபிள்ஸில் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் மெயினாக பேசிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு டைப், ஒன்று பவர் கேபிள், இன்னொன்று டேட்டா கேபிள். அதனாலதான் இது ரெண்டு ரெண்டு என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, இன்டர்னல் கேபிள்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கேபிள்ஸ் சொல்லலாம். இன்டர்னல் கேபிள்ஸ்னா என்னங்க மேடம் அப்படின்னாக்கா, சிஸ்டத்துக்குள்ள வரக்கூடிய கேபிள்ஸ் எல்லாமே இன்டர்னல் கேபிள்ஸ். தட் இஸ் மதர் போர்டுக்கு பவர் கேபிள், டிரைவ்ல பயன்படுத்தக்கூடிய பவர் கேபிள், ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா கேபிள் வருது இல்லைங்களா, SCSI இன்டர்ஃபேஸ் கேபிள்ஸ், இது எல்லாமே வந்து இன்டர்னல் கேபிள்ஸ் சொல்றோம். எக்ஸ்டர்னல் கேபிள்ஸ் என்ன சொல்லலாம், பெரிஃபரல் டிவைசஸ்ல கனெக்ட் பண்ற எல்லாமே எக்ஸ்டர்னல் கேபிள்ஸ். அதோட சேர்த்து நம்ம சிஸ்டத்துக்கு கூடிய பவர் அதையும் எக்ஸ்டர்னல் கேபிள்ஸ் சொல்லுவோம். இப்ப அதுல பேசிக்கலா என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
மேம் உங்களை நான் கோஹோஸ்டா மாத்தி இருக்கேன், நீங்க செஷன் நம்ம கண்டினியூ பண்ணுங்க மேம். ஆ ஓகே ஓகே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அதனாலயா? ஓ ஆமா மேம். ஆ ஓகே 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 தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. Sorry for the inconvenience. லாஸ்ட் என்ன பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் பார்த்தோம். அதில் ஆட்டா நெட்ஒர்க் கேபிள்ஸ், தென் ஆர்சிஏ, டிவிஐ, சாட்டா, ஹெச்டிஎம்ஐ, இஎஸ்பி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேபிள்ஸ். விஜிஏ, மிடி, ஸ்கசி, ஐடிஇ, பிஎஸ் டூ, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ். இதெல்லாம் ஒன்று ஒன்றா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாட்டா கேபிள்ஸ். சாட்டா கேபிள்ங்கிறது சீரியல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். இது ஒரு கொஷினாக கேட்கலாம், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சாட்டா அப்படின்னு சொல்லி டெஸ்ட்ல ஒரு கொஷின் கேட்கலாம். அதனால ஒரு பேப்பர் வந்து எழுதி வச்சுக்கோங்க, சீரியல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். இந்த இன்டர்ஃபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஹார்ட் டிஸ்க் டு மதர் போர்டு அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சாட்டா கேபிள் யூஸ் பண்ணுறோம். இந்த கேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஸ்மாலர் அண்டு தின் கேபிளாக இருக்கும். இந்த கம்பேர் தன் ஐடிஇ, ஐடின்னு பின்னால் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த கேபிள் பார்க்கறதில்ல, அந்த ஐடி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதனால தான் இதை சொல்கிறோம் நம்ம ஸ்மாலர் அண்ட் தின்னர் கேபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து 1 மீட்டர் லாங் வரைக்கும் நம்ம அந்த கேபிளை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைடை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சாட்டா கேபிள், சீரியல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இது ஹார்ட் டிஸ்க் டு மதர் போர்டு கனெக்ட் பண்ணுறோம், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த கேபிளை யூஸ் பண்ணுறோம். இது வந்து 1 மீட்டர் லாங் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைடில் இது மூணு ஞாபகம் வச்சுக்கிட்டே நம்ம போகணும். இது சாட்டா 7 பின், ரெண்டு இது இருக்குது இதில் சாட்டாவில். 7 பின் எட்ஜ் கனெக்டர் ஒன்று இருக்குது, அதே போல் 50 பின் கனெக்டர் ஆன் எ கேபிள், அது ரெண்டு இருக்குது. 15 பின் ஒன்று, 7 பின் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த சாட்டாவுடைய அட்வான்டேஜஸ் என்ன, இது அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடானது அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, இன்க்ரீஸ்டு ஏர்ப்ளோ இன்சைட் த கம்ப்யூட்டர் அப்படின்னாக்கா, கேபிள் இப்போ சின்னதாக இருக்கும் பொழுது நம்ம அந்த ப்ராசஸர் அதை இதெல்லாம் ஹீட் ஆகணும்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், ஒரு கூலிங் ஃபேன் போட்டிருப்போம் இல்லையா. இந்த இந்த பின்னு பட்டை வந்து சின்னதாக இருக்கிறதுனால, கேபிள் சின்னதாக இருக்கிறதுனால ஏர்ப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏர்ப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகுது, ஹீட் வந்து இன்னும் ரெடியூஸ்டு கம்மியாகும், இன்னும் கம்மியாகும். அப்போ ஹீட் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கம்ப்யூட்டரை ஓவரால் லைஃபு நல்லாயிருக்கும். இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். ஒன்று ஞாபகம் வச்சு பண்ணிது, ட்ரான்ஸ்ஃபர் இஸ் டேட்டா ஸ்பீட் இஸ் ஹை அண்ட் தென் இன்க்ரீஸ்டு த ஏர் ஃப்ளோ, இது ரெண்டு. இதனால் இன்க்ரீஸ் ஏர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுக்கு ஹீட் வந்து கம்மியாகுது. இதுதான் வந்து சாட்டாவுடைய அட்வான்டேஜஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூஎஸ்பி கேபிள். யூஎஸ்பி கேபிள்னா ஃபுல் ஃபார்ம் வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், நிறைய நம்ம யூஎஸ்பி கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கீபோர்டு இதில் வந்து கீபோர்டில் யூஎஸ்பி இருக்கும், அதே போல் ஒரு கேமரா டிஜிட்டல் கேமராஸில் யூஎஸ்பி இருக்கும். யூஎஸ்பி இல்லாத இடமே இப்போ இல்லை, அந்த அளவுக்கு இந்த யூஎஸ்பி வந்து மோஸ்ட் பாப்புலர். இதை வந்து யூஎஸ்பி ஃப்ளக் அண்ட் ப்ளே இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது பிஎஸ் டூவில் என்ன பண்ணணும், நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணணும். ஆனால் இது வந்து ஃப்ளக் அண்ட் ப்ளே, ஃப்ளக் அண்ட் ப்ளேன்னு சொல்லுவோம் இதை. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, பெரிஃபரல்ஸ், நிறைய பெரிஃபரல்ஸ் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா. பெரிஃபரல்ஸ் மீன்ஸ் கம்ப்யூட்டர், இந்த தட் இஸ் கீபோர்டு, மவுஸு, ஸ்கேனர், பிரிண்டர், இந்த ட்ரைவ்ஸ் எல்லாமே நீங்கள் இதை இந்த யூஎஸ்பியை யூஎஸ்பி கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த யூஎஸ்பி கேபிளில் நிறைய டைப்ஸ் இருக்குது, என்னென்ன யூஎஸ்பி ஏ டைப்பு, யூஎஸ்பி பி, யூஎஸ்பி சி, மினி யூஎஸ்பி, அடுத்தது மைக்ரோ யூஎஸ்பி, யூஎஸ்பி 3, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்போ இந்த யூஎஸ்பி ஏ எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கீபோர்டு அண்டு மவுஸ் அந்த மாதிரி பட்டையாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பி ஸ்கொயராக இருக்கும். நம்ம இந்த ஸ்கேனர் பிரிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். அடுத்தது யூஎஸ்பி சி வந்து என்னென்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், பவர் பாயிண்ட் டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து மினி யூஎஸ்பி மொபைல் டிவைஸ், கேமரா அண்டு மைக்ரோ யூஎஸ்பியும் மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து தெளிவாக கொடுத்துருக்கு பின்னால் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், கீபோர்ட்,
mouse, music players, flash drives, scanners, printers, digital cameras, இதெல்லாத்துலயுமே யூஸ் ஆகுது. இதனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, காஸ்ட் வந்து குறைவாக இருக்கும், எஃபிஷியன்ட், பவரோட எஃபிஷியன்ட்டு நல்லா இருக்கும், சைஸ் வந்து யூனிவர்சல் டிசைன், அதனால தான் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறதுனா, சைஸ் நம்மளுக்கு சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அந்த கனெக்டை யூஎஸ்பி கேபிள் உள்ளே போடும்போது எடுக்கும்போதும் அது மிஸ்பிளேஸ் ஆகிடும், அதனால் அது வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு, சின்னதாக இருக்கிறதுனால அது ஒரு நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்தது விஜிஏ கேபிள். விஜிஏனவே எல்லாத்துக்குமே தெரியும், மானிட்டர் கார்டு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் வீடியோ கனெக்டர்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் மானிட்டர், சரிங்களா? இது விஜிஏன்னு என்னன்னா வீடியோகிராஃபிக் அரே, அது இன்னொன்று எஸ்விஜிஏன்னு இருக்கு, சூப்பர் வீடியோகிராஃபிக் அரே கேபிள்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். கீழே அதுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கு, விஜிஏ வீடியோகிராஃபிக்ஸ் அரே கேபிள்ஸ். இது வந்து கம்ப்யூட்டர் டு மானிட்டர் நம்ம இது யூஸ் பண்ணுறோம், டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், கனெக்ட் டு கம்ப்யூட்டர் டு டிவி ஸ்க்ரீன் ஆல்சோ இந்த போர்ட்டை, இந்த கேபிளை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம். இதுதான் விஜிஏ. விஜிஏயோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர்ஸ் வந்து பின்னால் நம்ம வரும்போது பார்க்கலாம், அதனால் இப்போ கேபிள்ஸ் மட்டும் பார்த்தோம்னா போதும். அடுத்தது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி விஜிஏ இம்பார்ட்டனோ அதேமாரி நெட்ஒர்க் கேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ எல்லாமே இந்த நெட் இல்லாமல் எதுவுமே இல்லை இல்லைங்களா, அதனால் நெட்ஒர்க் கேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேபிள்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, டூ ஆர் மோர் கம்ப்யூட்டர்ஸை இணைக்கும். அப்போ என்ன சொல்லலாம், நெட்ஒர்க் கேபிள் யூஸ் டு கனெக்ட் ஒன் நெட்ஒர்க் டிவைஸ் டு அனதர் அதர் நெட்ஒர்க் டிவைஸ், அல்லது கனெக்ட் டூ ஆர் மோர் கம்ப்யூட்டர்ஸ் டு ஷேர் பிரிண்டர்ஸ் ஸ்கேனர் எக்ஸெட்ரா, இதுதான் நெட்ஒர்க் கேபிள். இந்த நெட்ஒர்க் கேபிளில் நிறைய வகைகள் இருக்கு, அது என்னென்ன அப்படின்னாக்கா, யூடிபி கேபிள், அல்லது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், அல்லது இல்லை ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், கோஎக்சல் கேபிள்ஸ், இதெல்லாம் இதனுடைய வகைகள். நம்ம மிஸ்டர் அறிவகன் சார் வந்து லாஸ்ட் கிளாஸ் ஐசிடிஎஸ்எம் இருக்கக்குள்ள நம்ம நெட்ஒர்க் காம்பனன்ஸும் ஒரு சாப்டர் எடுத்தார், அப்போ அவர் வந்து சொல்லியிருப்பார் மீடியா ஆஃப் த நெட்ஒர்க் என்ன அப்படிங்குள்ள இந்த கேபிள்ஸ் பற்றி பின்ன டீட்டெயிலாக பார்ப்போம்னு சொல்லியிருப்பார், அந்த டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ டைப்ஸ் வந்து மெயின் டைப்ஸ் எடுத்துட்டோம்னா மூணு, ஒன்று யூடிபி, அடுத்தது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், அடுத்தது கோஎக்சியல் கேபிள், சரிங்களா? இப்போ யூடிபி கேபிள் பற்றி பார்க்கலாம். யூடிபியில் அந்த ஃபிசிக்கல் இதை வச்சு ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று என்னன்னா யூடிபி அண்ட் எஸ்டிபி. யூடிபிங்கிறது என்ன, அன்ஷீல்டு ட்விஸ்டடு பேர். எஸ்டிபிங்கிறது ஷீல்டடு ட்விஸ்டடு பேர். என்ன ரெண்டுக்கு இதில் வித்தியாசம் பாரு, பிக்சர்ஸில் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஷீல்டு பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ஷீல்டு இல்லை, இதுதான் இதனுடைய வித்தியாசம். அதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்லலாம், இன்னொன்று என்ன சொல்லணும்னா ஃபிசிக்கல் டிரான்ஸ்மிஷன் மீடியான்னு சொல்லலாம், இந்த கேபிளை வந்து ஃபிசிக்கல் டிரான்ஸ்மிஷன் மீடியா கேபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூடிபி கேபிளில் பார்த்தீங்கன்னா எட்டு வயர்ஸ் இருக்கும், இங்கே பிக்சர்ஸ்லேயே தெரியும் உங்களுக்கு, பிக்சர்ஸில் பாருங்கள் எட்டு வயர் இருக்கும். அதை என்ன பண்ணியிருப்பாங்க, ரெண்டு ரெண்டு வயரை போட்டு செட்டாக முறுக்கிட்டு நாலு பேரா பண்ணியிருப்பாங்க, எயிட் வயர்ஸ் இன் ஃபோர் பேரா பண்ணியிருப்பாங்க. சில நம்ம நெட்ஒர்க்கிங் கேபிளிங் பண்ணக்குள்ள பார்த்துப்பீங்க, ஒயிட் ப்ரௌன் ஆரஞ்ச், ஒயிட் க்ரீன், ஒயிட் ப்ளூ, ஒயிட் ஆரஞ்ச் அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால இந்த ஒயிட்டு க்ரீன் அப்புறம் ஒயிட்டு ஆரஞ்ச் அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு கேபிள்ஸையும் பேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், மேபி யூடிபியில் எத்தனை பேர் ஆஃப் கேபிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும் ஃபோர் பேர் ஆஃப் கேபிள்ஸ் இருக்குது. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யூடிபின்னாக்கா என்ன சொல்லணும், அன்ஷீல்டட் ட்விஸ்டடு பேர். சரிங்க மேடம், இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, யூடிபி கேபிள்னால நம்மளுக்கு நாய்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஏற்படுவதை இந்த கேபிள் தடுக்கும், இட் இஸ் ரெடியூஸ்டு நாய்ஸ் இன்டர்ஃபரன்ஸ். தென் ரெண்டாவது கேபிளுடைய ரேட் வந்து குறைவு,
யூடிபி கேபிளோட ரேட்டு குறைவாக இருக்கும். மூணாவது என்ன, இன்ஸ்டால் செய்வது எளிது. இந்த வயர் வச்சு நம்ம இன்ஸ்டால் செய்யறது எளிது. இது எங்கே மேடம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, போற சிஸ்டம் டு சிஸ்டம், அதாவது பியர் டு பியர் கனெக்ஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, அல்லது லேண்ட் கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது இந்த வயர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னாக்கா, இது குறைந்த அளவு டிஸ்டன்ஸ் மட்டுமே பயன்படுத்தப்படுது. லோ டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதனால அது ஒரு நம்மளுக்கு சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்தது இன்னொன்று, செக்யூர் வந்து ரொம்ப குறைவு. அடுத்தது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், எஸ்டிபினாக்கா பிசிக்கலாக நம்ம சொல்லலாம், அதில் ஒரு ஷீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. இது வந்து எஸ்டிபிங்கிறது யூடிபிலேருந்து அப்கிரேட் பண்ணனது, அதனால தான் இதை சொல்கிறோம் எஸ்டிபின்னு சொல்கிறோம். இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னாக்கா, இதனுடைய அட்வான்டேஜஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நாய்ஸை தடுக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நாய்ஸை தடுக்கும். அடுத்தது கிராஸ் டாக் வந்து எலிமினேட் செய்யும். அடுத்தது ஆப்டிக்கல் கேபிளோட விலை குறைவு, இது வந்து இதனுடைய அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, இன்ஸ்டால் செய்யும் பொழுது சீக்கிரமா அது டேமேஜ் ஆயிரும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது யூடிபியோட ஃப்ளெக்சிபிள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து குறைந்த அளவு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டது. அடுத்தது யூடிபியோட விலை வந்து அதிகம். இதுதான் வந்து எஸ்டிபியோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்தது ஆப்டிக் கேபிள்ஸ், இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது, ரொம்ப அட்வான்ஸ்டாக டெக்னாலஜியில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்டிக்கல் கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆப்டிக்கல் கேபிள்ஸ் என்ன அப்படின்னாக்கா, வாட் இஸ் ஆப்டிக்கல் கேபிள்ஸ், எ தின் ஃப்ளெக்சிபிள் ஃபைபர் வித் எ கிளாஸ் கோர் through which light signals can be sent with very little loss of strength. இதா வந்து ஆப்டிக்கல் கேபிள். அப்படின் என்ன, ஏ ஒரு thin flexible wireல ஒரு லைட்டை வந்து பாஸ் பண்ணி அது மூலமா நம்ம சிக்னலை டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதனால தான் சொல்றோம். சரி, இது என்ன பிரின்சிபல்ல வர்க் ஆகுது அப்படின்னாக்கா, இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பை விச் லைட் சிக்னல்ஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித் ஏ நெக்லிஜிபிள் லாஸ் ஆஃப் எனர்ஜி. இது எப்படி தமிழ் எப்படி சொல்லலாம், ரிசீவர் என்ன பண்ணுறோம், அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி அந்த சிக்னலில் தட் இஸ் போட்டான்னு சொல்லுவாங்க, அந்த சிக்னலை ஆப்டிக்கல் சிக்னலாக மாற்றி அந்த லேசர் அல்லது எல்இடியால் அந்த கேபிளில் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஏன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன், கம்ப்யூட்டரால் ஜெனரேட் செஞ்சு வரக்கூடிய சிக்னலை தட் இஸ் போட்டான் அதை ஆப்டிக்கல் சிக்னலாக மாற்றி அதை லேசர் அல்லது எல்இடியால் கேபிளில் டிரான்ஸ்மிட் செய்யறோம். இதுதான் இதனுடைய பிரின்சிபல். இது எப்படி மறுபடியும் ரிசீவ் செய்யும் அப்படின்னாக்கா, ரிசீவரில் மறுபடியும் என்ன இருக்கும், ஃபோட்டோ டிடெக்டர் இருக்கும். அந்த ஃபோட்டோ டிடெக்டர் ஆனது ஆப்டிக்கல் சிக்னலை கலெக்ட் செஞ்சு தேவையான சிக்னலாக மாற்றி கொடுத்துரும். இதுதான் ஃபைபர் ஆப்டிக்கலோட வேலை. அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஆனது லைட் கைடாக வேலை செய்யும், சரிங்களா. அந்த ஆப்டிக் கேபிளில் எத்தனை வகை இருக்கு, மூணு வகையான ஆப்டிக் கேபிள்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சிங்கிள் மோட் ஆப்டிக் கேபிள்ஸ், ரெண்டாவது மல்டி மோட் ஆப்டிக் கேபிள்ஸ், மூணாவது பிளாஸ்டிக் ஆப்டிக்கல் ஃபைபர் ஆர் ஃபோட்டானிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லி மூணு வகையாக பிரிக்கலாம், சரிங்களா. இதனுடைய கேரக்டர் அப்படின்னா, இட் ஹாஸ் எ லார்ஜ் பேண்ட்வித் அண்ட் ஃபாஸ்ட், லார்ஜ் பேண்ட்வித் அண்ட் ஃபாஸ்ட், அதிகமான பேண்ட்வித் கொண்டது. சரி, இதில் நம்மளுக்கு என்னங்க மேடம் அட்வான்டேஜு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, டிரான்ஸ்மிஷன் ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகம் கம்பேர் தன் யூடிபி கோக்ஸில், அதெல்லாம் பார்க்கும்பொழுது இதனுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகம். அதே போல் அந்த யூடிபி கேபிளில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்,
குறைஞ்ச அளவு டிஸ்டன்ஸ் மட்டுமே எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்கே வந்து லாங் டிஸ்டன்ஸ் நம்ம இந்த கேபிளை எடுத்துட்டு போகலாம். அடுத்தது இது வந்து மோர் செக்யூர், அதிகமான செக்யூர் உள்ள கேபிள். சரி, அடுத்து இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் அதிகம் கம்பேர் தன் அதர், இது காஸ்ட் வந்து இது ரொம்ப அதிகம். இன்னொன்று என்ன, இன்ஸ்டால் செய்யறதும் அதை மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். இதுதான் வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அண்டு அட்வான்டேஜஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோஎக்சியல் கேபிள். இந்த கோஎக்சியல் கேபிள் வந்து உங்களுக்கு நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. தட் இஸ் சிஆர்ஓல நம்ம பயன்படுத்தியிருப்போம், அடுத்து வந்து டிவியில பயன்படுத்தியிருப்போம், நெட்ஒர்க்கிங்லயும் பயன்படுத்துவோம். இந்த கோஎக்சியல் கேபிள் வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஸ்ட்ரக்சர்ல தெரியும், நடுவில் ஒரு காப்பர் வயர், அப்புறம் இன்சுலேஷன், அப்புறம் ஒரு காப்பர் மெஸ், அதுக்கப்புறம் அவுட்டர் சைடு இன்சுலேஷன். இது இப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு கோரு, அப்புறம் மெட்டல் ஃபாயில் மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்கும், அதை சுற்றி மறுபடியும் ஒரு இன்சுலேட்டர் இருக்கும், அதை சுற்றி ஒரு அவுட் சைடு லேயர் வரும். இது வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு வகையான கோர், நடுவில் பயன்படுத்த கோர் வந்து ரெண்டு வகையான கோர் பயன்படுத்துகிறோம். அந்த கோரில் 0.25 இன்ச் அப்படின்னா அது வந்து தின்னு சொல்கிறோம், தின் டைப் கோர். அதே வந்து 0.5 இன்ச் திக்னஸ் இருந்ததுன்னா அது வந்து திக் கோர்னு சொல்றோம். அதனால தின் திக் அப்படின்னு சொல்லி ரெண்டு கோஎக்சல் கேபிள் இருக்கு. இதுல இந்த தின் கோர் பாத்தீங்கன்னா 185 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். அடுத்தது 500 மீட்டர் வரைக்கும் இந்த தூரத்துல சிக்னலை கொண்டு போறதுக்கு இது யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சரிங்களா, இது வந்து கோஎக்சல் கேபிள். இது மூணுமே நம்மளுக்கு என்னென்ன, நெட்வொர்க்கிங்ல பயன்படுத்தக்கூடிய கேபிள்ஸ். இங்க பாருங்க அந்த ஈத்தர்நெட் பத்தி போட்டிருக்கோம், நம்ம காமிச்சிருக்கோம். இந்த யூடிபி கேபிள் பார்த்தா இல்லைங்களா, ஹலோ மேம். மேம் உங்க வாய்ஸ் கேக்குது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். பண்ணுங்கட்டுங்களா? சரிங்க மேடம், சரிங்க மேடம். பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் வித் அண்ட் 8 வயர்ஸ் RJ45 ஃப்ளக்கு. இது கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்ட் எங்கே கொடுத்துருக்காங்க, இந்த ஜாக் வந்து இதில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் மோடத்தில் காமிச்சிருக்காங்க. மோடம் டூ, இதில் வந்து பிசியில் நம்ம எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பவர் கனெக்ட், தட் இஸ் டிவிஐ, டிஜிட்டல் வீடியோ இன்டர்ஃபேஸ், விஷுவல் இன்டர்ஃபேஸ். டிஜிட்டல் விஷுவல்
இன்டர்ஃபேஸ். இதனுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸ். டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 1020 into 1200 60 frames per second. அடுத்தது இதனோட டிப்பிக்கல் யூஸ் என்ன அப்படின்னாக்கா எல்சிடி மானிட்டரில் இந்த கனெக்டரை பயன்படுத்துவோம். டிவிஐங்கிற கனெக்டரை யூஸ் பண்ணுவோம். இதில் எத்தனை பின்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா 24 பின்ஸ் இருக்கும். சரிங்களா. அடுத்தது இது வந்து இந்த செகண்ட் லிங்க் கேன் பி யூஸ்டு ஃபார் மோர் பிக்சல்ஸ், அதாவது தட் இஸ் இன்க்ரீஸிங் ரெசல்யூஷன் அதிகம் பண்ணுறதுக்காக இந்த இது செகண்ட் லிங்க் கேன் பி யூஸ்ட் ஆகுது. இதில் ஞாபகம் வச்சுக்கிட்டது ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் வீடியோ இன்டர்ஃபேஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடுத்தது எத்தனை பின் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லேஅவுட் பின் லேஅவுட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 லேஅவுட் இருக்கு. DVI-1 அதாவது சிங்கிள் லிங்க் டிஜிட்டல் அண்டு அனலாக். ரெண்டாவது இருக்கிறது டியூயல் லிங்க், அது டிஜிட்டல் அண்டு அனலாக்கே தான். அடுத்தது DVI-D, இது வந்து டிஜிட்டல் ஒன்லி அந்த இதுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுறோம். DVI-Dங்கிறது டியூயல் லிங்க், இது வந்து டிஜிட்டல் ஒன்லி அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம். DVI-Aங்கிறது அனலாக் ஒன்லி, இது வந்து டிவிஐ ஃப்ளக் தட் இஸ் மேல் கனெக்டர் ஆன் ஏ கேபிள். அடுத்தது நம்ம பார்க்க போறது கனெக்டர்ஸ். இப்ப கேபிள் பார்த்துட்டோம் சிஸ்டத்துல இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப டைப்ஸ் ஆஃப் கனெக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கும் முன்னாடி, அதாவது மவுஸு, மவுஸோட கனெக்டர், கீபோர்டோட கனெக்டர் என்ன, மானிட்டரோட கனெக்டர் என்ன, பிரிண்டர்ஸ் இது, அடுத்து யூஎஸ்பி, ஃபைபர், நெட்ஒர்க் ஜாக்கு, இது வந்து இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாட் ஆர் கனெக்டர்ஸ்? கனெக்டர் இஸ் அன் எனி கனெக்டர் யூஸ்டு வித் இன் கம்ப்யூட்டர்ஸ் டு கனெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் டு நெட்ஒர்க் பிரிண்டர்ஸ் அண்ட் ஆர் த டிவைசஸ். இப்போ முன்னாடி இருக்கிறது அந்த கேபிளோட வர்றது, இது வந்து போர்ட், கம்ப்யூட்டரில் பயன்படுத்தக்கூடிய போர்ட், என்னென்ன போர்ட் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. இங்கே பாருங்க, ஆன் கம்ப்யூட்டர் ஏ போர்ட் இஸ் ஜென்ரலி எ ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஃபார் பீயிங் ஃபிசிக்கலி கனெக்டட் டு சம் அதர் டிவைசஸ் யூஸ்வலி வித் ஏ சாக்கெட் ஆர் ஃப்ளக் விச் வி கால் கனெக்டர். இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் PS2, இது ஒரு ஒன்று பார்க்கலாம். இப்போ நம்ம PS2 அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் கீபோர்ட் அண்டு மவுஸ். க்ரீன் கலர் இருக்கிறது வந்து மவுஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டு, பின்னால் தனித்தனி ஸ்லைடில் பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த வயலட் கலர் இருக்கிறது கீபோர்டுக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த பக்கம் ஈத்தர்நெட் போர்ட்டு, இது நெட்ஒர்க் போர்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட். இப்போ கேபிள் பார்த்தோம் இல்லைங்களா, யூஎஸ்பி கேபிள், நெட்ஒர்க் கேபிள்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுற இடம் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட் இது தான். இது இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது பேரலல் போர்ட்டு, 25 பின் இருக்கும். இது சீரியல் போர்ட்டு, 9 பின்ஸ் இருக்கு. அடுத்து விஜிஏ போர்ட்டு, இது 15 பின்ஸ் இன் 3 ரோஸ். அடுத்தது இதெல்லாம் ஸ்பீக்கரோடைய ஜாக் கீழே வர்றது எல்லாமே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேம் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதை தனித்தனியாக ஒன்றுன்னு பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ், என்னென்ன கம்ப்யூட்டரில் நம்ம இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதை நான் முன்னாடி அதை காமிச்சிலிங்கன்னா பிக்சர்ஸில் சீரியல் போர்ட், அடுத்தது பேரலல் போர்ட், அடுத்தது PS2 போர்ட், USB போர்ட், விஜிஏ போர்ட், அடுத்த மோடம் போர்ட், ஈத்தர்நெட் போர்ட், டிவிஐ போர்ட். சரி, இந்த சீரியல்
இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா சீரியல் போர்ட் 9 பின் இருக்கு இல்லைங்களா, அது அடுத்தது பேரலல் போர்ட். பேரலல் போர்ட்ங்கிறது பிரிண்டர் போர்ட்னு சொல்லி சொல்லுவோம், அதுல 25 பின்ஸ் இருக்கும். அடுத்தது கீபோர்டு யூஸ் பண்றது, ஒன் ஃபார் மவுஸ் அதன் பண்ணலாம், பிரிண்டர் ஸ்கேனர் கீபோர்ட் மானிட்டர் போர்ட். மோடம் போர்ட் வந்து லார்ஜே 11 கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். அடுத்தது ஈத்தர்நெட் போர்ட், அது எவ்வளோ இருக்கும், எம்பிபிஎஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்து டிவிஐ போர்ட் வந்து எல்சிடி மானிட்டர், அது கனெக்ட் பண்ணக்கூடியது டிவிஐ போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் கொடுத்துருப்போம், இந்த மேலே காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த பிஎஸ் டூல வந்து 6 பின் இருக்கும். இதில் க்ரீன் கலர் வந்து மவுஸுக்கு, நான் எங்கள் பசங்களுக்கு எப்படி சொல்லுவேன் ஞாபகம் வச்சுக்கணுன்னா கனெக்டை மாற்றி சொல்லிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வயலில் வந்து பச்சை கலர் இருக்குது, அங்கே எலி இருக்கும். ஸோ மவுஸ்க்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், மைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சு மேம் கேக்குதுங்களா? கேக்குது மேம், கண்டினியூ பண்ணுங்க. ஏன் மேடம் இப்படி ஆகுது, எதனால, இங்க ஃபுல் டேட்டா இருக்கு என்னதுல, என்னதுல ப்ராப்ளம்ங்களா? ஆமா மேம், சிக்னல்ல அங்க इश्यूज இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். ஓகே ஓகே, சாரிங்க மேடம். அந்த போர்ட் வந்து ஸ்பெசிஃபைடா அந்த பிளேஸ்ல தான் இருக்கும், சரிங்களா? பின்னால வந்து இப்ப क्वेश्चन கேட்கும்போது நீங்க உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. அடுத்தது ஃபயர்வார், இதை எதுக்காக பயன்படுத்தும் அப்படின்னாக்கா டிஜிட்டல் சொல்லுன்னா டிஜிட்டல் டிவைஸ், இதுல வந்து ஹை ஸ்பீடா இருக்கும், ஓகேங்களா, இந்த இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். RJ45 பத்தி நம்ம நல்லா தெரியும், இது வந்து லேண்ட் கனெக்ஷன்ல, நம்ம லேண்ட்ல வந்து இது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட். இது வந்து கேட்5 கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், இது ஒரு க்வெஸ்சனா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது RJ45ல எந்த கேபிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேட்5 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேட்5 கேபிள் இஸ் ஆல்சோ கால்டு த ஈத்தர்நெட் கேபிள். கேட்5 இன்னொன்று என்ன சொல்லலாம், ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லலாம். அடுத்தது இதில் வந்து எவ்வளோ இருக்கும் நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ், வந்து ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 to 100 MBPSலேருந்து இருக்கும், ஓகேங்களா. இது RJ45 ஈத்தர்நெட் போர்ட் அல்லது நெட் போர்ட்னு சொல்லலாம், அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கேட்5 கேபிள் வந்து ஆல்சோ கால்டு ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லலாம். அந்த கேட்5 கேபிள்ஸ் வந்து RJ45 கனெக்டர்ஸில் என்ன கேபிள் யூஸ் பண்ணுன்னு கேட்டால் அது கேட்5 அப்படின்றது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். யூஎஸ்பி போர்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும், யூனிவர்சல் சீரியல் பஸ்ஸு, இது வந்து ஏ ப்ரோட்டோக்கால் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் டேட்டா டு தி ஃப்ரம் டிஜிட்டல் டிவைஸ். மெனி டிஜிட்டல் கேமராஸ் அண்ட் மெமரி கார்டு ரீடர்ஸ் அண்டு கனெக்ட் த யூஎஸ்பி போர்ட் ஆன் ஏ கம்ப்யூட்டர். நம்மளுக்கு நிறைய தெரியும், மெமரி கார்டு ரீடர் இருக்கு இல்லைங்களா, அதில் அப்புறம் கேமராஸில் அதில் எல்லாமே இந்த யூஎஸ்பி இருக்கும். அந்த யூஎஸ்பி வந்து நம்ம இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம். இதில் இன்னொரு விஷயம் நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன அப்படின்னாக்கா, யூஎஸ்பியில் வந்து 127 டிவைசஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும், சரிங்களா.
ஒரு சில பிசில வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து முன்னாலேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 யூஎஸ்பி பின்னால ரேர் பேனல்ல கொடுத்துருப்பாங்க. ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் இதில் பாருங்க மேலே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹார்ட் அண்ட் ஆப்டிக்கல் டிஸ்க், மேக்னெட்டிக் டைப் ஸ்டோரேஜ், பிரிண்டர், ஸ்கேனர். அந்த இடத்துல இது நம்ம இந்த ஸ்கசியை யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கசியில் எத்தனை பின் இருக்குன்னா 50 பின்ஸ் இருக்கும். ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, இதை ஹார்ட் டிஸ்க்கு அண்டு ஆப்டிக்கல் டிஸ்க்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கம்பேர் தன் ஐடிஇ, இது வந்து ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ ஐடிஇ நான் முன்னாடியே சொன்னேன், மதர் போர்டில் வந்து இன்டர்னலாக உள்ள மதர் போர்டில் இருக்கக்கூடிய போர்ட்டு, அந்த அதில் வந்து இந்த சாரி கனெக்டர் அது, அது ஐடிஇ கனெக்டர்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஐடிஇ கனெக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 40 பின் இருக்கும். இந்த ஸ்கசியில் எப்படி 50 பின்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஹார்ட் டிஸ்கில் வந்து 40 பின் இருக்கும். அந்த 40 பின் இருந்தால் அதை ஹார்ட் டிஸ்க்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த வயர் பார்த்தீங்கன்னா பட்டையா இருக்கும். சரிங்களா, அந்த இன்டர்ஃபேஸ் கேபிளில் ரெண்டு கனெக்டர் இருக்கும். ஒன்று வந்து மாஸ்டர், இன்னொன்று ஸ்லேவ், ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நம்ம ஹார்ட் டிஸ்கில் வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து குறைவாக இருக்கும். தட் இஸ் 40 GB அந்த மாதிரி ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இன்னொன்று அடிஷ்னல் நம்ம இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் போடுற மாதிரி அங்கே ஸ்லேவ்னு ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐடியில் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டருக்கு ஒன்று ஸ்லேவுக்கு ஒன்று ரெண்டு இருக்கும். இது வந்து 40 பின் இருந்தால் அது ஹார்ட் டிஸ்க்கு. இன்னொன்று 34 பின்ஸ் இருக்கும், 34 பின்ஸ் இருந்தால் அது ஃப்ளாப்பு டிஸ்க்குது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 40 பின் இருந்தால் ஹார்ட் டிஸ்க் ஐடி, 34 பின்ஸ் இருந்ததுன்னா அது ஃப்ளாப்பு டிஸ்க்குது. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று ஒன்றும் என்னென்ன போர்ட்னு சொல்லி மறுபடியும் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, கிரீன் கலர் பவர் கனெக்ஷன் இருக்கா, பவர் போர்ட் இருக்கா, பவர் போர்ட் இருக்கு. அடுத்தது கீபோர்டு அண்டு மவுஸ் இது இருக்கு, ஆடியோ ஜாக் இருக்கு, விஜிஏ போர்ட்டு. அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர் வயர் போர்ட். அடுத்தது இந்த சைட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டு. அடுத்து ஸ்பீக்கர், மைக்கு, கனெக்டர்ஸ், அதனுடைய கனெக்டர்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோன் லைன், ஃபோன் லைனோட கனெக்ஷன். இப்போ நெட்ஒர்க் போர்ட்டே வந்து ஈத்தர்நெட் போர்ட்டுன்னு சொல்லலாம், அல்லது நெட்ஒர்க் போர்ட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ நம்ம இதில் இன்னொன்று ரிவைஸ் பண்ணிக்கலாம். பிஎஸ்டூவில் எத்தனை பின் இருக்குன்னு கேட்டால் 6 பின் இருக்கும். பிஎஸ்டூவில் வந்து 6 பின் இருக்கும். ஒரு கொஸ்டின் வரலாம், பிஎஸ்டூவில் எத்தனை பின்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் 6 பின்ஸ் இருக்கும். பிஜிஏ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மெயில் கனெக்டர்னு சொல்லுவோம், மேற்கில் 15 பின்ஸ் இருக்கும். இன் 3 ரோஸ், 3 ரோவில் 15 பின் இருக்கும். அது இருந்தால் மானிட்டர் போர்ட். இந்த மானிட்டர் போர்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது பேரலல் போர்ட். பேரலல் போர்ட்டுங்கிறது நம்ம அந்த முன்னாடி ரோஸ் கலரில் காமிச்சோம் இல்லைங்களா, அதில் வர்றது பேரலல் போர்ட். சரிங்களா, அதில் வந்து 25 பின்ஸ் இருக்கும், 25 பின்ஸு இன் 2 ரோஸ், 2 ரோவில் இருக்கும். அடுத்தது யூஎஸ்பி உங்களுக்கு விஷுவல் தெரியும், ஃபயர் வார் அதெல்லாம் இந்த பின்ஸ் நம்ம சொல்ல தேவையில்லை. நெட்ஒர்க் போர்ட், அடுத்தது நெட்ஒர்க் போர்ட்டு ஈத்தர்நெட் போர்ட் ரெண்டுமே சொல்லலாம். அடுத்தது ஸ்பீக்கருக்கு க்ரீனு, பிங்க் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று. இதுதான் வந்து ஆடியோடைய ஸ்பீக்கரோடைய அது. இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, மதர் போர்டுக்கு பின்னால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அட்டாச்சு மதர் போர்டோட அட்டாச் ஆகிருக்கும் இந்த ஆடியோ ஜாக் எல்லாமே. இப்போ இதில் நீங்கள் கொஷின் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க மேடம் அப்படின்னாக்கா, பிஎஸ்டூவில் எத்தனை பின் இருக்கும், விஜிஏல எத்தனை பின் இருக்கும், ஸ்கசியில் ஃபுல் ஃபார்ம் என்ன, அடுத்தது இஎஸ்பியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அதுக்கடுத்தது டிவிஐனா என்ன, அது எதுக்காக பயன்படுத்துகிறோம், ஆர்ஜே 45ல
எந்த வயர் நம்ம யூஸ் பண்ணி கிரிம் பண்ணுவோம், இந்த மாதிரி குவெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த லெசன்ல பார்த்த வரைக்கும் நம்ம என்னென்ன குவெஸ்சன்ஸ் நம்ம இதில் வரும் நம்மளுக்கு டெஸ்ட்டுக்கு அப்படிங்கிறத ஒரு சின்னது உங்களுக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த மதர் போர்டில் விச் போர்ட் அவைலபிள் டு கனெக்ட் மானிட்டர்னு ஒன்று வந்துருத்துல, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு. மானிட்டர் போர்ட்டு எதில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது விஜிஏ போர்ட். சரிங்களா? அடுத்தது மானிட்டர் நம்ம காமனாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா விடியூன்னு சொல்லுவோம், விஜுவல் டிஸ்பிளே யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பேரலல் போர்ட் ஹாஸ் ஹவு மெனி பின்ஸ், அதாவது எத்தனை பின் இருக்கும். நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா 25 பின் இருக்கும், அதில் ஃபீமேல் கனெக்டர் 25 பின் இருக்கும். அடுத்தது ஐடிஇ, ஐடிஇனுடைய எதில் நம்ம எந்த இன்டர்ஃபேஸ் வந்து எதில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவில் அல்லது சாரி அண்டு ஆப்டிக்கல் டிரைவ் ரெண்டுலேயும் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது இன்னொன்று இந்த கொஸ்டின் இன்னொன்று எப்படி இருப்பிக்கோங்க, ஐடினா என்ன, ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐடி இன்டகிரேட்டட் டிரைவ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆட்டா ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னாக்கா அட்வான்ஸ்டி அட்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த முன்னாடி என்ன சொன்னேன், ஸ்கசிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கசினாக்கா ஸ்மால் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஸ்கசி அப்படின்னா ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். சாட்டா கனெக்டர் இன் மதர் போர்டு இஸ் யூஸ்டு ஃபார் எதுக்கு, அதோட நம்ம ஆட்டா கனெக்டரை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஹார்ட் டிஸ்க் டிரைவுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஹவு மெனி பின்ஸ் ஆர் அவைலபிள் பிஎஸ்டு, முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, பின் இதில் இருக்கு. சரிங்களா? அடுத்தது இது இருக்கு செக்ஸ்எம்ல கேட்கக்கூடிய கேள்வி, இன்னொரு மதர்போர்டுல எந்த டிவைஸ் நம்ம ஒரு நாளுக்கு அதில் வந்து கேட்பாங்க வேற கொடுத்து அதில் என்ன அதில் பார்த்தனா ஸ்கேனரு பிரிண்டரு கீபோர்டு மவுஸு அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லணும் ஆன்சரு ஸ்கேனர்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? ஒன்ஸ் நான் இப்போ மறுபடியும் படிக்கிறேன், கடைசி யாராவது வந்து நீங்கள் ஆன்சர் சொல்கிறது வில்லிங் இருந்தால் நான் கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். மதர் போர்டில் என்ன கனெக்டர் இருக்கும், மானிட்டர் கனெக்டர்னா விஜிஏ போர்ட்டு, அடுத்தது மானிட்டர் காமன்லி கால்ட் ஆஸ் விடியூ, அடுத்தது பேரலல் போர்ட் எத்தனை பின் இருக்கும், 25 பின் இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பேரலல் போர்ட்டு, பிரிண்டர் போர்ட். இப்படி கூட கொஸ்டின் மாற்றி கேட்கலாம், வாட் இஸ் த பின் நம்பர் ஆஃப் பேரலல் போர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் பிரிண்டர் போர்ட்னாலும் நீங்கள் 25ன்னு தான் சொல்லணும். அதை வந்து பேரலல் போர்ட்டுன்னு சொல்லலாம், பிரிண்டர் போர்ட்னு சொல்லலாம். அடுத்தது வாட் இஸ் த ஆட்டோ, ஆட்டோ ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். ஐடி இன்டர்ஃபேஸ் அது எதுக்குன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவு அண்ட் ஆப்டிக்கல் டிரைவுக்கு யூஸ் பண்ணுறது. ஸ்கசினாக்கா ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். அடுத்தது சாட்டா கேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் டிஸ்க் டிரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பிஎஸ்டூவில் எத்தனை பின் இருந்தது, நம்மளுக்கு 6 பின்னு சொல்லி சொன்னோம். PS2. அடுத்து நம்பர் கனெக்டர்ஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் IDE இன்டெகிரேட்டட் டிரைவ் எலக்ட்ரானிக்ஸ்
அடுத்த நேம் ஆஃப் தி டிவைஸ் which can be connected USB port of motherboard scanner. அடுத்து இது வந்து நம்ம கேபிள் சீல்டுங்களா அது வந்து இருக்கு இந்த கேள்விலாம் க்வெஸ்சன்ஸ் what is the full form of UTP twist pair அடுத்து what is the full form of OFC optical fiber cable UTP cable rate in rate of data transfer speed evaranu kekkranga up to 100 Mbps for connect monnalli fiber connection la enda cable nam phone slipper ma'am USB and the cable vende storage device ah illa not storage device ah ma'am adu USB cable ma adu vandu media it is storage device ngiradhu hard disk irukku illa ஹார்ட் டிஸ்க் சிடி டிரைவ் அந்த மார்க்கர் தான் ஸ்டோரேஜ் டிவைஸ் இது வந்து மீடியா கேபிள் ஒன்லி யூஎஸ்பி கேபிள் ஓகேங்களா இது வந்து ஜஸ்ட் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மீடியாமா இப்ப யூஎஸ்பின்றது ஸ்டோரேஜ் கிடையாது ஓகேங்க மேம் ஆமா ஸ்டோரேஜ் கிடையாது தட் இஸ் ஒன்லி மீடியா ஓகேங்க மேம் ஸ்டோரேஜ்ங்கிறது ஹார்ட் டிஸ்க் இருக்குல்லப்பா எஸ் மேம் ஹார்ட் டிஸ்க் மெமரி கார்டு அந்த சிடி டிரைவும் ஸ்டோரேஜ் ஸ்டோர் இருக்கும் வெரி குட் வெரி குட் வெரி குட் பா மவுஸ்க்கு என்ன கலர் போ இது யூஸ் பண்ணுவோம் போர்ட் ப்ளூ அதுக்கு தான் ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு ஒன்னு ஞாபகம் வச்சு சொன்னேன் அந்த கிரீன் ஓகே கிரீன் கலர் ஓகே கிரீன் வெச்சிட்டீங்கனா அது ரொம்ப வெரி குட் பா வெரி குட் பா ஆட்டாக் ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியுமா அம்மா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மென்ட்ரா அவ்வளவுதான்டா வெரி குட் வெரி குட் எந்த ஐடிமா கரூர் உமன்ஸ் ஐடிங் மேம் வெரி குட் பா வெரி குட் பா ஸ்கசி சொல்ல முடியுமா அம்மா ஸ்கசி ஸ்டாண்ட் ஃபார் ஸ்கசி கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் மேம் 5 மோர் மினிட்ஸ் ஓகேடா அது எதுக்காக யூஸ் பண்றோம் சாரி சொல்லு பா இது ஸ்கசிங்கிறது சிஸ்டம் small computer system interface system small computer system interface okayங்களா okay ma'am computer interface சரி பா இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து क्वेश्चंसல நமக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसல வரும் நம்ம இதர்க்கு பாரஸ்கில இருந்தா நான் இது உங்களுக்கு அதல எடுத்து தான் கொடுத்துக்கேன் இம்பார்ட்டன்ட் நமக்கு நெக்ஸ்ட் पर्सन ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க அன்மியூட் பண்றேன் மேம் ஆலோ பண்ணுங்க மேடா ஆலோ பண்ணுங்க ஸ்ரீநாத் உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்குங்களா ஹலோ ஸ்ரீநாத் நோ மேடம் ஆயதா क्वेश्चंस இருக்காங்க நோ மேடம் ஓகே 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 ஐஷு உங்களுக்கு ஏதா क्वेश्चंस இருக்கா எஸ் மேம் கேளுங்க மேம் மேம் parallel port has 25 pins in female connector னு இருக்குல மேம் what mean by ஐஷோ நீங்க மியூட்ல இருக்கீங்க அன்மியூட் பண்ணிட்டு க்வெஸ்சன் கேளுங்க மேம் இப்போ கேக்கலாமா க்வெஸ்சன் கேளுங்கமா parallel port has 25 pins in female connector னு இருக்கு மேம் அத ஃபெமில் கனெக்டர் மீன்ஸ் மல்லிகா மேம் மல்லிகா மேம் ஆன்சர் பண்ணிக்கலாம் மேம் உங்களோட க்வெஸ்சன் என்னங்க மேம் ஃபெமில் கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை
ஃபெமில் னு கேட்டிருக்காங்கல அதான் அதுக்கு மீனிங் என்ன கனெக்டர்ஸ்ல வந்து கேபிள் எப்பயுமே வந்துட்டு ரெண்டு எண்ட் இருக்கும் ஒன்னு வந்து மேல் கனெக்டர் இன்னொன்னு வந்து ஃபெமில் கனெக்டர் நான் மேம் வந்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரெண்டுத்தோட போட்டோஸ் காமிக்க சொல்றேன் ஆ ஓகே மேம் ஓகே மேம்